காலை 9 மணி. மாடிக்கு வந்து ஒரு விசிட் அடிச்சுட்டு வீடு வரைக்கல, அவ்வளோதான். ஜியா ஐஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜாக்கியோட டெய்லி ரொட்டீன், காலையிலேருந்து ஈவினிங் நைட்டு தூங்க போகிற வரையும் அவன் என்ன பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கேட்டது வந்து, லைவில் கேட்டது வந்து ஃபாத்திமா பிரபுங்கிறவங்க, அதாவது மபியோட அக்கா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஜாக்கியை பற்றி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் நேம் சொல்லியே நான் எடுத்து போடுறேன். வாங்க, இன்னைக்கு ஜாக்கியோட டெய்லி ரொட்டீனை பார்க்கலாம். காலையில் ஜாக்கிக்கு ஒரு பெரிய வேலைலாம் கிடையாது. என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, சும்மா தான் இருப்பான் ஜாக்கி. காலையில் ஏஞ்சோடனே ஒரு 6:30 மேலே ஏந்திரிப்பான். எந்திரிச்சோடனே மாடிக்கு வந்துடுவான். மாடிக்கு வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, வேடிக்கையை தான் பார்ப்பான், வேறு ஒன்றுமே பண்ண மாட்டான். ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தாலும் போவான், இல்லை பாத்ரூம் அரிஜெண்டாக வந்தால் மாடியில் போயிடுவான். மற்ற நேரம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, சும்மா அப்படி மாடியை சுற்றி சுற்றி வருவான். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வெயில் வந்ததும் தலைவர் நேராக கீழே வந்துடுவார். கீழே வந்து சாப்பிடுவானான்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடலாம் மாட்டான். நேராக அவனுக்கு தூங்குறது தான் மொதல் டியூட்டி. சும்மா 1 ஹவர் ஃப்ரெஷ் அப்புக்காக எந்திரிப்பார் தலைவர். எந்திரிச்சுட்டு அப்புறம் கரெக்டாக ஒரு 10:30 போல் உள்ளே போய் தூங்கிடுவார். எப்பயுமே அவர் கட்டில் கடியில் தான் தூங்குவார். கட்டில் கடியில் தூங்குறது தான் அவர் ஸ்பெஷலு. போயிட்டு மல்லாக படுத்து தூங்குவார். சரி, பச்சைக்கு தூங்கிட்டு நம்ம அடுத்து கைக்கு எப்படி சாப்பிட எந்திரிப்போம், சாப்பிட்றப்போ பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஆகுது. இப்போ ஜாக்கி வந்து சாப்பாடு வைக்கிற நேரம் அது. நம்ம இப்போ ஜாக்கி வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு ஊற வைப்போம். ஜாக்கி தூங்கி ஏஞ்சி வந்துட்டான். நெக்ஸ்ட்டு வந்து ஜாக்கிக்கு போகிறோம், நம்ம சாப்பாடு ஊற வைக்க வரும். சாப்பாடு ஃபஸ்ட்டு வைக்கணும், சிக்கன் எடுக்கணும். ஜாக்கி முன்னாடியே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் ஆல்ரெடி. ஜாக்கி கேட்டுடைய சிக்கன் வா. ஃபஸ்ட்டு இது வந்து 1/2 ஹவர் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிடும். முடியா முடியா, சிக்கனை எடுத்தாச்சு. ஜாக்கி வந்து டெய்லியும் அதே சிக்கன் தான். இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கும், அதனால் இதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வைக்கா போடணுன்னா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். தலைவர் அதுக்குள்ளே ஏறுறாரு. ஆ, ஊற வைக்கணும். டேய், அதை எடுக்கா, கவர் எடுக்காத. அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டா பசியுது அவனுக்கு. அதுக்குள்ள சாப்பாடு வேணா சொல்கிறது, இந்த சாப்பாடு இல்லை கிடையாது. வா, வெளியே வா. ஆ, வா, ஊருட்டு வா. A few moments later. இப்போ நம்ம வந்து ஜாக்கி வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து அடுப்பில் தூக்கி வச்சுருவோம். இன்னும் உப்புலாம் போட மாட்டோம், வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் அதில் இருக்கும். சிக்கன் வேகிறதுக்காக எதுவும் பண்ணுறது. ஜாக்கி பார்த்த சிக்கன் வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே ஊற வச்சிருந்த அரிசி எடுத்து இதில் போட்டுடலாம். இதை போட்டதும் கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா ஜாக்கிக்கான சாப்பாடு ரெடி. அவ்வளோதான் கட்சி. இப்போ வந்து தட்டு போட்டு மூடிட்டோம்னா அது இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் அவன் ஜாக்கி வந்து சாப்பாடு ரெடி ஆகிடும்.
A few moments later. இப்ப ஜாக்கி வந்து சாப்பாடு ஃபுல்லா வந்துருச்சு. இது நம்ம வந்து இப்ப தட்டுல போட்டு ஆற வச்சா ஜாக்கி கேக்குறப்ப கொடுத்துடலாம். ரெடியா நிக்கிறான் பாருங்க. கேக்க கூடாது, கொஞ்சம் ஆற வச்சு தான் கொடுக்கணும். என்ன அதுக்குள்ள பசிக்குதா? உனக்கு எப்படி அதுக்குள்ள பசிக்கும்? வெயிட் பண்ணு. சாப்பாடு கொஞ்சம் ஆற வச்சிட்டோம்னா ஜாக்கி கேட்குறப்ப கொடுத்துடலாம். இன்னும் நேரத்தில் எப்படி சாப்பிடுவான்? இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:30. சாப்பாடு வந்து ஆறிடுச்சு. இப்போ அம்மா வந்து அவனுக்கு கொடுத்துருவாங்க. நான் கொடுக்கறதில்ல, ஏன்னா நான் ரெகுலராக வீட்டில் இருக்க மாட்டேங்கிறதுனால நான் சாப்பாடு கொடுக்கறதில்ல. ஏன்னா இப்போ ரெகுலராக நான் கொடுத்தனா அப்புறம் நான் வைப்பேன்னு தேடிக்கிட்டே இருப்பான். அதனாலே சாப்பாடு வந்து அம்மா கையில் தான் கொடுக்கறது. தலைவர் சிக்கன் தேர்றாரு. போடு, இப்போதான் தும்பாரூர். ஏய், மேல வச்சு சாப்பிடு. One hour later. தலைவர் சாப்பிட்டு மீதி வச்சுட்டாரு. இவன் வந்து வீணாக்க மாட்டான், ஈவினிங் சாப்பிடுவான், இல்லைன்னா நேராக ஸ்ட்ரீட் டாக்டரை போட்டுருவான். அவ்வளோதான், போயிட்டு போப்போ, தண்ணி குடிச்சிட்டு படுத்துருவான். அவ்வளோதான். போ, எதா என்ன பார்க்குற? வா, நானும் வரேன். வா வா. சரி படுத்துக்க, நான் போய் சாப்பிட்டு வரேன். அவ்வளோ வந்துடுவான். இப்போ நம்ம காய்ச்சல் திருப்பி எவ்வளோ குட்டிகளாக வைப்பாங்க. வா, தலைவர் அந்த குட்டியை வைக்கணுமான்னு பார்க்குறாரு. வைப்போட்டா, வாடா தலைவரே. வா தலைவரே. தலைவர் குட்டிக்கு சாப்பாடு வச்சாச்சு. தலைவர் வெளியே தான் இருப்பார், அதனால வெளியே வச்சு வைக்கிறது. இவர் சைஸுக்கு இது போதும், அவனுக்கு தான் பத்தாது. ஓ, நீ உள்ள போய் படுப்போ. சவுண்ட் கொடுத்துமா? என்ன சவுண்ட் விடுறா? ஜாக்கி வரக்குள்ள சவுண்ட் விட்டினோ? ஐயா, சோறு கிடையாது அப்புறம் உனக்கு. ஜாக்கி வரக்குள்ள சவுண்ட் விடுவியா நீ? ஒத்த வாங்க, அப்புறம் தொட்டி விட்டுருவான். பண்ணுங்க பிரான்.